17/2/2023 வெள்ளிக்கிழமை சுபக்ருது வருடம் மாசி மாதம் நட்சத்திரம் பூராடம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி சித்தி யோகம் கௌளவ கரணம். இன்று அக்ஷய ராசி மேஷ ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். விரய சிந்தனைகள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். உங்களுடைய பாக்கியத்தின் மூலமாக வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. இன்று தொழில் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அக்ஷய ராசி ரிஷப ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். ஆன்மீக சிந்தனை ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கும். தொழில் மூலமாக வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமற்ற நிலைமையை கொடுக்கும். இன்று உங்களுடைய சுகத்தில் கவனம் தேவை. காரணம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல விஷயமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து அக்ஷய ராசி மிதுன ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். உங்களுடைய எண்ணங்கள் தொழிலை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நல்ல இன்று நாளாக இருக்கும். முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமற்ற ஒரு பலனை தரும் என்று சொன்னால் மிகையாகாது. தொழில் மூலமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. எண்ணங்கள் தொழில்களும் ஒத்த சிந்தனையாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. தொழிலில் ஒரு விரயம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இன்று இருக்கும். அடுத்து அக்ஷய ராசி கடக ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். இன்று கடன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் வருமானம் பற்றிய பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் கவனம் தேவை. காரணம் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்று சிறிது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து அக்ஷய ராசி சிம்ம ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். எதிர்மறை எண்ணங்களும் மன அழுத்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தேவதைகளை நீங்கள் வணங்கினால் இன்று வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து அக்ஷய ராசி கன்னியா ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். தெய்வீக எண்ணங்கள் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்று செலவுகள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட பலு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்று செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்து அக்ஷய ராசி துலா ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். கடன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான விஷயங்கள் இன்று இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்று உங்களுடைய தொழில் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய முயற்சிகள் இன்று நன்மை பயக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. மன மகிழ்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். அடுத்து அக்ஷய ராசி விருச்சிக ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். வருமானம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே
சுகத்தை நாடிக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுடைய தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கடன் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்று இருக்கும். அடுத்து அக்ஷய ராசி தனுசு ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். உங்களுடைய சுகங்கள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே உங்களுடைய வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தந்தையினுடைய உடல்நலில் கவனம் தேவை. தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்று தொழில் மூலமாக வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தொழில் மூலமாக வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்று மன திருப்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது அக்ஷய ராசி மகர ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களை பற்றி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்று கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நீங்கள் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கலாம். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்று வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று உள்ளது. அடுத்து கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். வருமானம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய விஷயமாக இன்று இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வருமானம் பற்றிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கணவன், மனைவி, நண்பர்கள் மூலமாக சிறிது பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கவனம் தேவை. அடுத்து மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக அழுத்தம் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும். இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.